வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் பிரியா. 3 நாள் பயணமாக ரஷ்யாவிற்கு சென்ற சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பான சமாதான முயற்சிகளை செய்ய போவதாக கூறி 12 அம்ச சமாதான திட்டத்தையும் அறிவித்துவிட்டு ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவிடமிருந்து கை நிறைய வர்த்தக ஒப்பந்தங்களை பெற்றுக்கொண்டு நாடு திரும்பிவிட்டார். அந்த விதத்தில் அவர் போன காரியம் மகத்தான வெற்றி. இந்த விஷயத்தில் சீன ஜனாதிபதி ஒரு தந்திரசாலி மட்டுமல்ல, மகா தந்திரசாலி. வெளிப்படையாக தெரியும் வர்த்தக வெற்றியை விட வெளியே தெரியாத வருங்கால வெற்றி ஒன்றுக்கும் வழி ஏற்படுத்திவிட்டு நாடு திரும்பியுள்ளார் சீன ஜனாதிபதி. உக்ரைன் யுத்தம் தொடர்பாக சீனா வெளியிட்ட 12 அம்ச திட்டத்தில் உள்ள ஒரு அம்சம் எந்த ஒரு நாட்டின் இறையாண்மையையும் மதிக்க வேண்டும் என்பது. அந்த வாக்கியத்தின் அர்த்தம் இறையாண்மை உள்ள நாடான உக்ரைனுக்குள்ளே ரஷ்ய ராணுவம் யுத்தம் புரிகிறது என்பது மட்டுமல்ல, சீனா கூறிய இறையாண்மைக்கு உக்ரைன் யுத்தத்தை விட ஆழமான மற்றொரு அர்த்தமும் உள்ளது. அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சீன அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கையையும் வரைபடத்தையும் பார்க்க வேண்டும். சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் ரஷ்யாவுக்கு செல்வதற்கு முன் சீனாவின் இயற்கை வளங்கள் அமைச்சு ஒரு அறிக்கையையும் வரைபடத்தையும் வெளியிட்டது. அந்த அறிக்கையிலும் வரைபடத்திலும் உள்ள 8 இடங்களின் பெயர்கள் தற்போது நடைமுறையில் உள்ள பெயர்களாக இல்லாமல் அவை முன்பு பயன்படுத்தப்பட்ட சீன பெயர்களாக உள்ளன. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்ற கேள்வி எழுகின்றதல்லவா? இதில் மிகப்பெரிய விஷயமே இருக்கின்றது. அதுதான் சீன ஜனாதிபதியின் மகத்தான தந்திரம். சீன பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 8 இடங்களும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உள்ள எல்லை பகுதியில் ரஷ்யாவுக்கு உள்ளே இருக்கும் இடங்கள். இப்போது ரஷ்யாவுக்கு சொந்தமான இடங்கள். அந்த இடங்களுக்கு இப்போது ரஷ்ய பெயர்கள் உள்ளன. ரஷ்ய பெயரில் அறியப்பட்ட அந்த இடங்களின் பழைய சீன பெயர்கள் தான் சீனாவின் இயற்கை வளங்கள் அமைச்சு திடீரென அறிவித்துள்ளது. இந்த 8 இடங்களில் ரஷ்யாவின் 6 நகரங்கள் இருக்கின்றன. மீதி 2 இடங்களில் ஒன்று ரஷ்யாவுக்குள்ளே இருக்கும் ஒரு தீவு, 2வது ரஷ்யாவுக்குள்ளே உள்ள ஒரு மலைத்தொடர். இவையெல்லாம் ஒரு காலத்தில் சீனாவுக்கு சொந்தமாக இருந்த இடங்கள். 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20வது நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ரஷ்ய சாம்ராஜ்யத்தால் சீனாவிடமிருந்து கைப்பற்றப்பட இடங்கள். அதன் பின் சோவியத் யூனியனுக்குள் போய் இப்போது ரஷ்யாவுக்கு சொந்தமான பகுதிகளாக இருக்கின்றன. சீனாவின் இயற்கை வளங்கள் அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்கியங்களை இதோ பாருங்கள். சீன மக்கள் தாமிழந்த பகுதிகளை மீட்டெடுப்பதை லட்சியமாக கொண்டுள்ளார்கள். அந்நிய நாடுகளிடம் சீனாவுக்கு சொந்தமான 1.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. அதை நாம் எப்படியும் மீட்டுக் கொள்வோம். அவை சீனாவுக்கு வெளிநாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட வஞ்சக ஏமாற்றங்கள், அவற்றுக்கான நீதியை நாம் நிலைநாட்டுவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனா வஞ்சக ஏமாற்றங்கள் குறிப்பிடும் பகுதிகள் இப்போது ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ளன. 1800களின் பிற்பகுதியில் இருந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்த யுத்தத்தின் பின் புதிய எல்லைகளை ரஷ்யா ஏற்படுத்தியது. அந்த செயல் ஒருதலை பட்சமானது என்று சீன வரலாற்று அறிஞர்கள் காலகாலமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். யுத்தத்தின் பின் சீனாவின் எல்லைகள் பின்னகர்த்தப்பட்டு அமுராறு மற்றும் உசுரியாறு வரை பின்தள்ளப்பட்டது. சீனாவின் பழைய எல்லைக்கும் புதிய எல்லைக்கும் இடைப்பட்ட 1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பகுதிகள் ரஷ்யாவுக்குள் போய் சேர்ந்தன. அந்த இடங்களுக்கு இருந்த சீன பெயர்கள் ரஷ்ய மொழி பெயர்களாக மாற்றிக்கொண்டது ரஷ்யா. எல்லை பின்னகர்த்தப்படுவதற்கு முன் சீன எல்லை ஜப்பானிய கடல் வரை இருந்தது. அதன் பின் ஜப்பானிய கடல் எல்லையையும் இழந்தது சீனா. இப்போது சீனா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜப்பானிய கடற்கரை நகரமான விளாடிவோஸ்டாக்கின் பெயர் அதன் பழைய சீன பெயரான ஹைஷின்வாய் என்ற சீன மொழி பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன மொழியில் அதன் அர்த்தம் கடல் வெள்ளரி விரிகுடா. இப்போது ரஷ்யாவுக்கு சொந்தமான ஷக்காலின் தீவின் பெயர் சீன மொழியில் கியோடோ தீவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்டெனோவோ மலைத்தொடர் ஷியாங் மலைத்தொடர் என்று சீன மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவின் எல்லைகளோடு உள்ள அனைத்து நாடுகளுடன் சீனாவுக்கு எல்லை தகராறும் உள்ளது. அண்டை நாட்டு எல்லைக்குள் சீனா உரிமை கோரும் பகுதிகளை சீன மொழி பெயரில் தான் சீனா குறிப்பிடுகிறது. ஜப்பானின் செங்காகு தீவுக்கு சீனா கொடுத்துள்ள சீன மொழி பெயர் டியாஓயு தீவு. இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசத்துக்கு சீனா கொடுத்துள்ள சீன மொழி பெயர் ஷங்கான். இப்போது ரஷ்யாவில் சீன பேர் கொண்ட நகரங்கள் வந்துவிட்டன. ஜப்பானோ இந்தியாவோ சீனாவில் தங்கியிருக்கவில்லை. அதனால் அவர்கள் சீனா சொல்வதை கேட்க வேண்டிய அவசியமில்லை. ரஷ்யா சீனாவில் அதிகமாக தங்கியுள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் யுத்தம் தொடர்பான சமாதான திட்டத்தில் ஒரு நாட்டின் இறையாண்மையை மதிக்க வேண்டும் என்ற வாக்கியம் இருப்பதன் அர்த்தம் இதுதான். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் காரணமாக ரஷ்யா பல விஷயங்களில் சீனாவில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
ரஷ்யாவின் எண்ணெய் எரிவாயு வர்த்தகம் சீனாவில் தங்கியுள்ளது. வேறு பல ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்களுக்கும் சீனாவின் தயவு அவசியம். அது இதுவரை இருந்த தங்கி இருத்தல் இப்போது சீன ஜனாதிபதியின் ரஷ்ய பயணம் காரணமாக ரஷ்யாவுக்கு உள்ளே உள்ள பல வர்த்தகங்கள் ஒப்பந்தத்தின் மூலம் சீனாவின் கைகளுக்கு போயுள்ளன. அதனால் ரஷ்யாவின் சீனா தங்கியிருப்பு மேலும் அதிகரித்துள்ளது. சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ரஷ்யாவிடம் சீனா இழந்த மில்லியன் கணக்கான சதுர கிலோமீட்டர் பகுதியை விடுக்கும் திசையில் போகின்றன என்பதை புரிந்து கொள்ளலாம். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் இன்னமும் சில ஆண்டுகளுக்கு நீடித்தால் சீனா கத்தியின்றி ரத்தமின்றி தாவிழந்த பகுதிகளை மீட்க வேண்டும் என்பதுதான் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங்கின் திட்டமாக இருக்கும்.